அதாவது படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாளே வெற்றின்னு சொல்கிறாங்க. நம்ம படம் ஒரு வாரத்தை நோக்கி போகும்போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு ப்ரொடியூசராக நான் வந்து ஒரு படத்தை பற்றி என் படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு நான் விருப்பமாகப்படலை. அதாவது ஆடியன்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ரிவ்யூஸ் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் மீட்டிங்கில் பேசும்போது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து பல போராட்டங்களை தாண்டி ஒரு படம் எடுக்கிறோம். ஒரு படம் எடுத்து அந்த படத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து தியேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் என்ன, ஒரு டைரக்டரோட கஷ்டம் என்ன, ரிலீஸில் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, எல்லாமே நான் கண் கூட பார்க்குறேன். எனக்கு இது ஒரு ஆச்சரியமாக பிரம்மாண்டமாக இருக்குது. நான் வந்து என் படம் அப்படின்றதுக்காக நான் இதை ஒன்றும் பெருசாக பேசுகிறதுக்கு விரும்பலை. ஆனால் இதை வந்து நான் முழுக்க முழுக்க 100% வெற்றியாக எம்புறேன். ஒரு வாரத்துக்கு மேலே இன்னும் 30 நாள் ஓடும் நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு மேலே இந்த படம் ஓடுறதே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஃபீல் ஆச்சு. என்னென்னா, படத்தில் பார்க்கும்போது நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை விட படத்துக்கு பின்னாடி அந்த திரைக்கு வர்றதுக்கு பின்னாடி நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரொம்ப மனமார்ந்த ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஃபீல் பண்ணி நடிச்சிருக்காங்க. அது என்னால் உணர முடியுது. ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி நான் ரிலீஸுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கும்போது அவங்க மூஞ்சில் வந்த சந்தோஷம், இந்த படம் ரிலீஸ் ஆக போது நமக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு பேசுகிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடலாம். இந்த ஆர்டிஸ்ட்டை பொறுத்தளவில் நான் மனசார ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நான் படம் பண்ணுறனோ இல்லையோ, எனக்கு லாபம் வருதோ இல்லையோ, நான் அது பெருசாக ஃபீல் பண்ணல. இந்த டீமில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே, அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்களும் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டீமும் பெரிய லெவலில் வரணும்னு கண்டிப்பாக கடவுளை பிரார்த்திக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவில் இவ்வளோ பெரிய, அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருப்போம், நிறைய பேசியிருப்போம், நிறைய பார்த்துருப்போம். பட் இந்த படம் நான் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஆடியன்ஸாக ஃபீல் பண்ணால் உண்மையாகவே நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இந்த படத்தை பார்க்க வந்திருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உறுதுணையாக இருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. நன்றி. ஃபேமிலியாக பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கா சார்? இல்லை இல்லை சார், அது அவங்க எந்த லெவலுக்கு பூஜை போடுறாங்கன்னு தெரியல. நம்ம படம் வந்து பிதான் சென்சார் வாங்கி 30 டேஸுக்கு முன்னாடியே போஸ்ட் பேப்பர் ப்ரொடக்ஷன் பேப்பர் போஸ்ட் எல்லாமே அறிமுகப்படுத்தி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க அதை எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. அவங்க பேர் மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு கொஞ்சம் சென்சார் பண்ணும்போது அவங்க அந்த நேம் அப்ரூவல் வாங்குற இடத்துல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் நல்லது. அன்புச்செல்வன் சார் தயாரிப்பு, அன்புச்செல்வன் சிறுதொழில் முதலீட்டாளர் சங்கத்தில் சங்கத்தில் பண்ணுறது எல்லாமே முக்கால்வாசி எல்லாமே செகண்ட் இதெல்லாம் நேம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஆல்ரெடி 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த நேம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ ரினுவலும் ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அன்புசெல்வன் சாரை பொறுத்தளவில் மிகப்பெரிய ஒரு நல்ல சப்போர்ட்டு. எங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல லேக் விழுந்தாலும் எங்களை கைப்பிடிச்சி தூக்கி விட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள் சார், செய்யுங்க சார், இதை விட்டுறாதீங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை செய்யுங்கன்னு சொல்லி எங்களை நல்ல ஒரு நல்ல ஒரு நடத்துக்கு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிறதுல அன்புசெல்வன் சாருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. நல்லா எங்களுக்கு கைட் பண்ணி இந்த படம் வெற்றி பெறுதோ இல்லையோ, வெற்றி பெறுறதுக்கு முன்னாடியே வெற்றி பெறும்னு எங்களுக்கு உறுதுணை கொடுத்தவர் வந்து அன்புச்சலன் சார். அவருக்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் மீண்டும் நான் எல்லாத்துலேயும் சொல்கிறது, நான் கடவுளாக நினைக்கிற என்னுடைய சிவா சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி திரையில ஜொலிக்கிறதுக்கு, நான் மட்டும் இல்லை எங்கள் டீம் ஜொலிக்கிறதுக்கு காரணமே சிவா சார் தான். ஸோ சிவா சாருக்கு முதல்ல நன்றி. இன்றைக்கி தான் சார் வந்து படத்தை பார்க்குறாரு, இதுவரையும் சார் படத்தை பார்க்கல. அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு கூட வந்திருந்தார் சார், கடைசியாக ஒரு 10 நிமிஷம் தான் சார் பார்த்துருப்பாரு, படம் ஃபுல்லாக பார்க்கல. இன்றைக்கி ஃபேமிலியாக வந்து பார்த்துருக்காரு. ஸோ அவங்க டீம் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். படம் வந்து நல்ல ரெஸ்பான்சிபிள் போயிட்டுருக்கு சார், எல்லா தேட்டருமே ஓடிட்டுருக்கு. 33 தேட்டரு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், இப்போ 35 தேட்டர் ஓடிட்டுருக்கு சார் படம். இன்றைக்கி 7வது நாள், கம்மிங் சண்டே பெரிய லெவலில் சார் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு, சக்ஸஸ் மீட் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் 25th டேஸ் வைக்க போகிறாரு. கம்மிங் சண்டே ராஜா அண்ணாமலை மன்றம் பாரிஸில் பிரம்மாண்டமாக ஒரு 1000 பேர் உட்காந்து பார்க்குறதுல ஒரு கலை நிகழ்ச்சியோடு சார் ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்காரு. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் படம் வந்து ஏதோ சின்னதாக எடுத்துட்டோம், ஏதோ ஒரு நாள்லேயே எடுத்துட்டோம் அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. ஒரு நாள்லேயும் பிரம்மாண்டமாக எடுத்திருக்கோம். அதுக்கு முழு சப்போர்ட் சார் கொடுத்ததுனால தான் இந்த பிரம்மாண்டம் வந்திருக்கு. ஸோ மக்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்சிபிள், நல்ல பேர் கிடச்சிருக்கு. அதுக்கு மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
மேலும் இந்த படத்தில் நடித்த அத்தனை டெக்னீஷியனுக்கும் எல்லாருக்குமே நன்றி. சொல்லியிருந்தீங்க பிதான்னு ஒரு படம் ஆல்ரெடி பண்ணுறாங்கன்ட்டு, மறுபடியும் சொல்கிறேன் பிதா எங்கள் படத்தை வச்சு அவங்க பப்ளிசிட்டி பண்ணிக்க வேணாம், ஏன்னா எங்கள் படம் இன்றைக்கி நல்லா போகுதுன்றதுனால அவங்க பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க பேரை மாற்றினா நல்லாயிருக்கும், அவ்வளோதான் நான் சொல்கிறது, மற்ற எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம். பிதா இன்றைக்கி ஒரு வாரத்தை நிறைவு செஞ்சுருக்குது. என்ன இந்த படத்தில் ப்ளஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, அதோட ஸ்பெஷாலிட்டி பற்றி நிறைய வாட்டி பேசிட்டோம், 23 hours 23 minutes எடுக்கப்பட்டதுன்னு. இந்த டீம் வந்து எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஒவ்வொரு மினிட்ஸையுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, ப்ரொடியூசர் அவர் வாயாலே சொல்லிட்டார், நான் இது வந்து வெற்றி எதாவது நினைக்கிறேன், அந்த படத்தை வெளியே கொண்டு வந்தது பெரிய வெற்றியாக நினைக்கிறேன், அது எங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி, அது எங்கள் மூலமாக வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரிவிலேஜாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். தென் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஃபஸ்ட் டே செலிப்ரேட் பண்ண மாதிரி, தேர்ட் டே சண்டே அவர் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு மேலே தாண்டதே வெற்றின்ற போது, இன்றைக்கி தேர்ட் டே, செவன்த் டே, 25th day வரைக்கும் இந்த படத்தை தேட்டர்ஸில், ஏன்னா இன்றைக்கி பார்க்க முடியாது நாளைக்கு பார்க்கட்டும் அப்படின்ற போது தேட்டர் இருக்கணும், அதுக்கு இந்த ப்ரொடியூசர் எஃபர்ட் எடுக்கிறார், மேபி அதுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது வரைக்கும் அவங்க மெனக்கெடுறாங்க. அதுக்கு இல்லை, அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதை நாங்கள் உங்கள்கிட்ட கன்வே பண்ண விரும்புகிறோம். மறுபடியும் இந்த படத்துடைய அடுத்தடுத்த வெற்றி நாட்கள் 25th நாளும் சந்திப்போம், உங்களை சந்தித்து நன்றி சொல்லுவோம், மக்களுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த டீம் உண்மையாகவே ஒரு சூப்பரான டீம். இன்றைக்கி வரைக்குமே படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்மளோட போர்ஷன் என்ன, நம்மளோட வேலை முடிஞ்சது, பேமெண்ட் வாங்கிட்டோன்றதெல்லாம் தாண்டி நடித்தவங்க டெக்னீஷியன் எல்லாமே ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் எல்லாம் அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. ஒரு படம் ரிலீஸோடு அந்த குரூப் தூங்கிடும் போதுவாக, இந்த குரூப் எப்பவும் ஆக்டிவாக இருக்குது, அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த இன்றைக்கி வரதுக்கு ஒரு திருவிழா மாதிரி, ஒரு திருவிழாவுக்கு போகிறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறாங்களோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த செலிப்ரேஷன் தான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இதாவுக்கு அப்புறம் இந்த ப்ரொடியூசர்களுக்குடைய அடுத்த முயற்சிகள், திரைத்துறையில் அவர் தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறார், இந்த படத்தோட வணிக ரீதியான சக்ஸஸ் வந்து அடுத்து அவரை பயணிக்க வைக்கும், அதுக்கு இந்த டீம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நாங்களும் எங்களால் முடிந்த விஷயங்களை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஊடக நண்பர்கள் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. சிறி முதலீட்டு படம் அப்படின்றத தாண்டி போன வாரம் வந்த ஒரு மல்டி க்ரோர், ஒரு 100 crores படத்துக்கு ஈக்குவலண்ட்டாக இதுக்கான பப்ளிசிட்டி, இதுக்கான ரீச்சையும் கொடுத்து ரிவ்யூஸ் மூலமாகவும் கொண்டு சேர்த்தீங்க. எங்களுக்கு வரக்கூடிய கால்ஸோ, இதை ரீச் பண்ணி இதோட பேஜஸில் வரக்கூடிய என்கொயரிஸோ எங்களுக்கு தெரியப்படுது. ஸோ இந்த படத்துடைய நீட்சின்றது இவருடைய பயணம், அடுத்தடுத்த பயணம். இதுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் மனமாக நன்றி. எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளருக்கும், பரிந்துரைத்த இயக்குனர் மற்றும் நடித்த நண்பர்கள் ஆதேஷ் பாலா அவர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இதுக்கு சார் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வெற்றி தோல்வியை தாண்டி இந்த படம் மக்கள்கிட்ட வந்து இந்த சாதனை அப்படின்றத வெளியே சேர்ந்தது பெரிய வெற்றியாக ஃபீல் பண்ணுறோம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. எல்லா பத்திரிகையாளருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் வந்தோடனே படத்தை பார்த்தோன்னு சொன்னார், இந்த படத்தில் யார் ஹீரோனே தெரில, அந்த அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக போகுதுட்டு. கண்டிப்பாக சார் தான் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஹீரோன்னு சொல்லுவோம், ஏன்னா இந்த படத்தை எப்படி வெளியில் வர வைக்கணும்னு அவர் தான் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தார். சுகன் என்னோடய நண்பரான சுகன் வந்து இந்த படத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆதேஷ் பாலாண்ணா, சாம் சர்ணா, அனு கிருஷ்ணா, ரிகாண்ணா, இந்த மாதிரி பல நடிகர்கள் வந்து நம்மளுக்காக ஒரே நாளில் நடித்து தூங்காமல் சாப்பிடாமல் சாப்பாட்டோட டைம் இல்லாமல் ரொம்ப விறுவிறுப்பாக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக மக்களாகிய நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணி, சார் சொன்ன மாதிரி 25 நாள், ஜெனிசானன் சொன்ன மாதிரி 25 நாள் நாங்கள் வெற்றி அடைவதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு காரணம். தயவு செய்து தியேட்டரில் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.